டீச்சர்ஸ், இந்த வீடியோவில் நாம எந்த ஒரு நெட்ஒர்க் பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ட்ரைனுடைய 14 செஷனையும் எப்படி நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்முடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் டீக்ஷா ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டீக்ஷா ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் கீழே பாருங்கள் கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கோர்ஸ் கிளிக் பண்ணதுமே இங்கே சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஸ்கூல் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டி நீங்கள் பார்க்குறீங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கூல் சேஃப்டி அண்டு செக்யூரிட்டிக்கு கீழே ஜாயின் கோர்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே லாகின் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம 3 விதமாக லாகின் பண்ணி போகலாம். அதை நான் செய்ய பொறுத்து சைன்இன் வித் கூகுள், ஏன்னா இதுதான் எந்த ஒரு நெட்வொர்க் பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸாக இருக்குது. அதுக்கு கீழே பாருங்கள் லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டம், இந்த மாதிரி செய்யறதுல கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க பொறுத்து சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்துடும். நான் 3 கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நம்முடைய கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுமே வி ஆர் கெட்டிங் திங்ஸ் ரெடி ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நாம நம்முடைய கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ட்ரைனிங் எடுக்க நம்ம வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு இருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை சிலருக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரலனா, இப்போ நம்ம லாகின் பண்ணி போயிட்டோம், எனக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரல அப்படின்ட்டு யாருக்காவது பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா மை கோர்ஸு கீழே ஃபஸ்ட் எடுத்ததுமே ஸ்கூல் சேஃப்டி அண்ட் ட்ரைனிங் வந்துட்டுருக்கோம், ஏன்னா நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டதுனால. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் வந்துடுச்சு, இப்போது ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ அதனுடைய அது என்னென்ன வருதோ எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கண்டென்ட்டை முடிஞ்சதுமே இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை தொட்டிங்கனாலே அடுத்த கண்டென்ட் வந்துடும். மொத்தமாக நமக்கு 14 செஷன் இருக்கிறதுனால இந்த நெக்ஸ்ட் பட்டனை கொடுக்க கொடுக்க கம்ப்ளீட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நான் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதுவும் PDF-ஆக இருக்குது. திரும்பவும் நீங்கள் இந்த நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்து போகலாம். இப்போ பாருங்கள் யூ ஹாவ் ஜஸ்ட் கம்ப்ளீட் வந்துருச்சு, அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் படித்து முடித்ததுமே யூ ஹாவ் கம்ப்ளீட்டட்னு வரும், நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இப்போ நமக்கு அடுத்து ஒரு வீடியோ வருது. இப்போ டீச்சர்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம், இந்த 14 செஷனையும் நான் ஒரே நேரத்தில் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் இது வரைக்கும் போதும், மீதி நான் ஒரு 1/2 hour கழிச்சு பண்ண போகிறேன், உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பேக் பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. என்ன நமக்கு மெசேஜ் காட்டுதுன்னு பார்க்கலாம். ஆ பார்த்தீங்களா 18% கம்ப்ளீட்டட் காட்டுது. நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா பண்ணிக்கலாம் சரி, ஆனால் இப்போ எனக்கு முக்கியமான ஒர்க் வந்துருச்சு, நான் பேக் வந்துடுறேன். நான் அந்த டிக்ஷா ஆப்பை விட்டே வெளியே வந்துடுறேன். எக்ஸிட் த ஆப் கேட்குது, எஸ் கொடுத்துருங்க. ஏன் நான் எக்ஸிட் பண்ணி வெளியே வரேன்னு சொன்னால் உங்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக. நீங்கள் ஒரே நேரத்தில் இந்த செக்ஷன் பார்க்க வேண்டாம், வெளியே வந்துட்டு திரும்பவும் போனால் கூட நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அது வந்து அதுலேருந்து கண்டினியூ ஆகும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் திரும்பவும் டிக்ஷா ஆப்பை கிளிக் பண்ணுறேன். டிக்ஷா ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எத்தனை பார்த்தீங்களா மை கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா இப்போ உங்கள் சந்தேகம் தீர்ந்துருக்கும், நம்ம ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணதோட அதோடைய தொடர்ச்சி அப்படியே இருக்குது. இப்போ நீங்கள் திரும்பவும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூ லேர்னிங் கொடுங்க. இந்த 14 செஷனில் PDF-ல நீங்கள் படிச்சுக்கலாம், அடுத்து வீடியோ வரலாம். நடுப்புற சில க்வெஸ்சன்ஸ் கூட வருது. இப்போ பாருங்கள் ஒரு க்வெஸ்சன் தான் வந்திருக்கு. இந்த வினாவை படித்து பார்த்து அதுக்கு பதில் அளிக்கிறதுக்காக 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியான ஆன்சர் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுமே அது ஓகே ஆகிடும். செலக்ட் பண்ணி முடிச்சதுமே இங்கே அம்புக்குறி இருக்கு இல்லையா, அதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வரும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு ஒரு செக்ஷன் முடிஞ்சதுமே யூ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மெசேஜ் வரும். அடுத்த செக்ஷன் போகிறதுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற க்ரீன் பட்டனை தொட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். பாருங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் முடித்தோடனே அடுத்து ஒரு வீடியோ வருது. இந்த மாதிரி PDF வரலாம், வீடியோ வரலாம், க்வெஸ்சன் ஆன்சர் வரலாம், எது வேணாலும் வரலாம். நீங்கள் ஒன்று முடிச்சதுமே நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி போயிட்டே இருங்க. அவ்வளோதாங்க, யூ ஹாவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் திஸ் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு செக்ஷன் நம்ம முடிச்சதுக்காக ஒவ்வொன்றுக்கு நேரமும் டிக் மார்க் கொடுத்துருக்கு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்போ நம்ம இந்த வீடியோவில் 14 செஷனையும் எப்படி நம்ம மொபைல் ஃபோனை மட்டுமே பயன்படுத்தி பள்ளியிலையோ அல்லது வீட்லேயோ எங்கே இருந்தாலும் சரி ஒரே நேரம் இல்லாமல் கேப்பிட்டு கூட நம்ம பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுடைய ஆசிரிய நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.